பொடுதெருவுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து குரூப் ஃபோர் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். ஸோ கண்டிப்பாக அரசு அதிகாரியாக ஆக போகிறோன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட பல வருடங்களாக படித்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்த மாணவ மாணவிகள் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களால் வெற்றி பெற முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட நாளைக்கு வந்து எக்ஸாமை போய் அணுகுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த எக்ஸாம் டைமில் அந்த 3 ஹவர்ஸ் என்னென்ன தவறுகள்லாம் பண்ணிடக்கூடாது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் டைம் மேனேஜ்மெண்ட்டுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக படிப்பீங்க, பட் லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ஒரு பதட்டத்தில் ஒரு 2-3 questions தப்பாக போட்டு வந்துடுவீங்க, தெரிஞ்ச கொஸ்டின்ஸே. ஸோ அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது? மார்னிங் போகும்போது எந்த டைமிங்கே கிளம்பி எப்படி கரெக்டாக போய் நம்ம அந்த உங்களுடைய இடத்துக்கு, எந்த எக்ஸாம் சென்டரோ அந்த சென்டருக்கு போகிறதுக்கான பிளானிங், இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட், லாஸ்ட் மினிட்ல வந்து ரொம்ப பதட்டப்படாமல் எப்படி எக்ஸாம் அணுகிறது, வெற்றி இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். ஸோ ஹார்ட் ஒர்க்கோட லைட்டாக ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிங்கனாலே வந்து உங்களுக்கு அந்த பயம்ன்றது இல்லாமல் கான்ஃபிடண்ட்டாக போய் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணாலே கண்டிப்பாக உங்களால் நீங்கள் எப்பயும் எடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸை விட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 170 நீங்கள் ஒரு 173 எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப ஹை. ஸோ பிரெயினை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கான பிளானிங் தான். இந்த GROUP-4 எக்ஸாமை பொறுத்தளவுக்கு வந்து 22 லட்சம் பேர் வந்து நாளைக்கு எழுத போகிறாங்க. ஸோ சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா நெரிசல் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நியூஸ்லேயும் வந்து அதை சொல்லியிருப்பாங்க. எஸ்பெஷலி சென்னை சைட்ஸில் இருக்கவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரெயின் கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அதால் வந்து மார்னிங் வந்து டிராஃபிக் இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி முன்னாடியே ப்ரிகாஷனாக வந்து அதுக்கான பிளானிங்கோட அந்த இடத்த வந்து டிஸ்டன்ஷனை போய் அடையிறதுக்கான ரூட்டை வந்து கிளியராக பார்த்துக்குங்க. அப்போ தான் அந்த பஸ்ஸில் வந்து நீங்கள் போய் அந்த இடத்துல வந்து ஒரு 1/2 hour முன்னாடியே போயிடுங்க. அதாவது 8:00 அங்கே போயிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 8:30 உங்களை வந்து உள்ளே வந்து அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் 8:00 நீங்கள் வந்து அந்த சென்டருக்கு போயிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்களோ, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பரை ஒரு 5 minutes நல்லா ரீட் பண்ணுங்கள். கொஸ்டின் பேப்பர் கொடுத்தவொடனே அந்த கொஸ்டின் பேப்பரை வந்து நல்லா ரீட் பண்ணுங்கள். கொஸ்டின் பேப்பரை ரீட் பண்ணிட்டு நீங்கள் எழுத ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ்லேருந்தே வந்து அப்படியே எழுத ஆரம்பிச்சிடாதீங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக வந்து ஒரு டைம் வந்து ரீட் பண்ணுங்கள். கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் ஆன்சர் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்கள், பதட்டப்படாதீங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பதட்டப்படுறதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட்லாம் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தவொன்னே நீங்கள் வந்து போனவொடனே வந்து நல்லா சால்வ் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஆப்டிடியூட் எங்கெங்கே இருக்கோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டின்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து ஃபஸ்ட்டு அந்த 1/2 hourலேயே வந்து நீங்கள் ஆப்டிடியூடை வந்து நல்லா போன எஃபெக்டிவான உங்கள் பிரெயின் ரொம்ப பதட்டப்படாத சுச்சுவேஷன்லேயே வந்து நீங்கள் அந்த ஆப்டிடியூடெல்லாம் தவறு பண்ணாமல் கரெக்டாக வந்து அப்ரோச் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மேக்ஸிமம் வந்து 23 அந்த மாதிரி வந்து போட பாருங்கள். நிறைய பேர் வந்து 25 போடுவாங்க. இருந்தாலும் வந்து எல்லா கொஸ்டின்ஸும் கரெக்டாக போடுற மாதிரி எஃபெக்டாக யூஸ் பண்ணிடுங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்டில் நீங்கள் ஆப்டிடியூட் அப்ரோச் பண்ணும்போது நிறைய தவறுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஏஜஸ் கணக்காக இருந்தாலும் சரி, ஒர்க்கு டைம் டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி எந்த கணக்காக இருந்தாலும் வந்து லைட்டாக ட்விஸ்ட் இருந்தாலே நீங்கள் வந்து மாற்றி போட்டுருவீங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து ஜென்ரல் தமிழ் கை வச்சுட்டிங்கன்னா பின்னாடி போய் எதையுமே பார்க்காதீங்க. ஜென்ரல் தமிழை கிளியராக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு போங்க. சிலவங்க என்ன பண்ணுவீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு போயிட்டு வருவீங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. தமிழ் பார்த்துட்டு ஜிஎஸ் போவீங்க, அப்புறம் மேக்ஸ் வருவீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மிக்ஸ் ஆகி பார்க்காதீங்க. தமிழ்னால் தமிழ் கிளியராக 100 questions ஃபஸ்ட்டு வந்து கிளியராக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். 10 questionsாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து மார்க் பண்ணுங்கள். ஸோ மார்க் பண்ணும்போது வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கீங்களா ஓஎம்ஆர் ஷீட்டில், இதெல்லாம் வந்து கிளியராக செக் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஓஎம்ஆர் ஷீட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலுவேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதில் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட் பண்ணும்போது நிறைய கவனக்குறைவால் வந்து நீங்கள் அங்கே ஏ ஆப்ஷன் இருக்கும், பட் நீங்கள் பிஏ வந்து மார்க் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் 10 questionsாக வந்து நீங்கள் உங்களை மார்க் பண்ண சொல்கிறது. கொஸ்டின் பேப்பரில் கூட லைட்டாக நீங்கள் பார்த்து தெரிகிற மாதிரி, உங்கள் ஆன்சர் தெரிகிற மாதிரி கூட லைட்டாக பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நோட் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாக ஷேடட் பண்ணுங்கள். லைட்டாக டாட் வைக்கிறது, டிக்கு போகிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃபுல்லாக ஷேட் பண்ணுங்கள். அந்த நம்பரிங் ஃபுல்லாக மறையிற, அந்த ரவுண்டு மறையிற அளவுக்கு வந்து கிளியராக நோட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருப்பீங்க, பட் லாஸ்ட் மினிட்ல சில தவறுகள் பண்ணுவீங்க. கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் படிக்காமல் இருப்பீங்க, இருந்தாலும் வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா
மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரிலேட்டடாக வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா தமிழ்நாடு தான் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஏதாவது வந்து எது ஃபஸ்ட்டு எந்த ஸ்டேட் வந்து ஃபஸ்ட்டு வருது அந்த மாதிரி தமிழ்நாடு முக்கியத்துவம் வாய்ந்த கொஸ்டின்ஸுகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ அதாவது தமிழ்நாடு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சுன்னா நீங்கள் தமிழ்நாடு செலக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு சும்மா கெஸ்ஸஸில் பண்ணுறது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். ஸோ ஆப்ஷன்ஸை வந்து எலிமினேட் பண்ண கற்றுக்கிட்டாலே வந்து மேக்ஸிமம் உங்களால் ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் ப்ராபபிலிட்டியில். ஸோ ஆல் த பெஸ்ட் ஒன்ஸ் அகைன்.